ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைஸ் டே கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்ட்ராபெரி கப் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்ன தான் நம்ம கடையில் வாங்கி கொடுத்தாலும் வீட்டில் செய்கிற மாதிரி இருக்காதுங்க. 150 கிராம் மைதாவில் 16 கப் கேக் வந்துச்சுங்க. உங்ககிட்ட ஓவன் இல்லைனாலும் பரவாயில்ல, குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கப் கேக் இவ்வளோ ஈஸியாக, வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 150 கிராம் மைதா எடுத்துக்கோங்க. நான் சால்டட் பட்டர் 100 கிராம் எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் 5 கிராம் எடுத்துக்கோங்க. இதுக்கு உப்பு பேக்கிங் சோடா வேண்டாம். சர்க்கரை 200 கிராம் எடுத்துக்கோங்க. இதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. 2 முட்டை. பால் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 கப் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்த பொருள் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அடுத்து மாலா பிராண்டில் ஸ்ட்ராபெரி க்ரஷ் எடுத்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் இந்த பிராண்ட் எடுங்க, சூப்பராக இருக்குங்க. ஸ்ட்ராபெரி எசன்ஸும் எடுத்துக்கோங்க. மைதாவை நம்ம சளிச்சு எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி ஜல்லடையில் போட்டு சளிச்சுக்கோங்க. அடுத்து பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். இதே மாதிரி விஸ்க் வச்சு நீங்கள் சளிச்சிங்கன்னா சீக்கிரம் சளிச்சுக்கலாம். மாவு எதுவுமே கீழே விழாதுங்க. சளிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் பேக்கிங் பவுடரும் மைதாவும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். நல்லா மிக்ஸ் ஆனால் தான் கேக் சாஃப்டாக வருங்க. பவுல் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம பட்டரை போட்டுடலாம். பவுல் ஈரமாகவே இருக்கக்கூடாதுங்க. நல்லா துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா சாஃப்டாக வரணும். பட்டர் நல்லா சாஃப்டாயிடுச்சுங்க. பவுடர் பண்ண சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி க்ரீமியாக இருக்கணுங்க. அப்போ தான் கேக் நல்லா வரும். அடுத்து 2 முட்டையை போட்டுடலாம். வெனிலா எசன்ஸ் 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா க்ரீமியாக வர்ற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீமி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்ட்ராபெரி எசன்ஸ் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து வர்ற வீடியோவில் நான் என்ன பீட்டர் யூஸ் பண்ணுறேன், என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறேன், நான் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம என்னென்ன வாங்கணும்னு அதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 1-6 மந்த் இருக்குங்க. எந்த தொழிலுமே நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சால் நம்மளுக்கு நல்லா வருங்க. நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ சளிச்ச மைதா மாவை 3 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணணுங்க. ஓவன் இருந்தால் தான் பேக் பண்ணணும் அப்படிலாம் இல்லைங்க. நம்ம குக்கர்லேயும் பண்ணலாம், வெறும் கடாயிலையும் பண்ணலாம். குக்கரில் பண்ணால் ரொம்ப லேட் ஆகுங்க, ஓவனில் பண்ணால் சீக்கிரம் ஆயிரும். கேக் பிஸ்னஸ்லாம் வேண்டாங்க, வீட்டுக்கு மட்டும்தான் செய்யணும்னா நீங்கள் குக்கர்லேயே செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தடவை மைதா போட்டுட்டு கொஞ்சம் பால் போட்டு பீட் பண்ணிக்கோங்க. அப்படி 3 தடவை போட்டு ஃபுல்லாக பீட் பண்ணிக்கோங்க. மைதா பால் ரெண்டையும் மாற்றி போட்டு பீட் பண்ணணும். ஸ்லோவாக வச்சு பீட் பண்ணால் போதுங்க, ஹையில் வைக்க வேண்டாம். 3 தடவை போட்டு பீட் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி க்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, அது 3 டீஸ்பூன் எடுத்து அதில் போட்டுருங்க. இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் பீட்டரை எடுத்துடலாங்க. பேச்சில் வச்சு ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. லைட்டாக கீழேருந்து மேலே வரைக்கும் 1-2 தடவை செஞ்சால் போதுங்க. இது மிக்ஸ் பண்ணும் போதே நல்ல ஸ்ட்ராபெரி ஸ்மெல் இருந்துச்சுங்க. என்னோட பையனுக்கு கப் கேக்னால் ரொம்ப பிடிக்குங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேக் டின் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம யூசன் துறை கப்பெல்லாம் வச்சிடலாம். கேக் மெட்டீரியல்லாம் வாங்குகிறோம் இல்லைங்க, அந்த கடையில் பேப்பர் கப் கிடைக்குது. டீ குடிக்கிற கப்பில் அந்த பேப்பர் கப்பை உள்ளே வச்சு இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. என்னோட பொண்ணு தான் இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா. ரெடி பண்ணி வச்சதை அதில் போட்டுடலாம். 1/4 கப்பு தான் போடணும். கேக் வேகும்போது வெளியில் எல்லாமே வந்துருங்க, அதனால தான். எல்லாத்தையும் போட்டாச்சு. இதே மாதிரி நல்லா தட்டி விட்டுருங்க. ஓவனை 180 டிகிரி ப்ரீஹீட் பண்ணிட்டுங்க. கேக்கை உள்ளே வச்சிடலாம். கரெக்டாக 15 நிமிஷம் போதுங்க. அடுத்து குக்கரில் எப்படி வைக்கலான்னு பாருங்கள். குக்கரை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. உள்ளே 1 பிளேட் போட்டுக்கோங்க. கேக் டீனில் கப்பெல்லாம் வச்சிடலாம். இதே மாதிரி உள்ளே வச்சு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்ம கேஸ்கட் போட்டிருக்கணுங்க. ஸ்டவ்வை கம்மி பண்ணிடுங்க. இதுவும் 15 நிமிஷம் ஆகட்டும். அதுக்குள்ளே ஓவனில் வச்சது வெந்துருச்சு பாருங்கள். குக்கரில் வச்சதும் வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு குச்சி வச்சு குத்தி பாருங்கள்.
ஒட்டாமல் சூப்பராக வருது பாருங்கள். ஆறினதுக்கப்புறம் கப்பிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கேக் நல்லா ஆறினதுக்கப்புறம் பைப்பிங் பேக்கில் க்ரீமை போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான டிசைனில் நம்ம போட்டுக்கலாம். நான் ரோஸ் மாதிரி போடுறேன். ரோஸ் மாதிரி இருக்குதா பாருங்கள், கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மேலே கொஞ்சம் டிசைனுக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், சூப்பரான கப் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.